குழந்தைகளுக்கும் வந்துட்டு இந்த லங்ஸ் பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். இல்லை ஆக்சுவலி இந்த பேசிவ் ஸ்மோக்கிங்னா ஆக்டிவ் ஸ்மோக்கிங் கூட மோசமான விஷயங்கள். காரணம் இந்த ஆஸ்துமா அண்ட் வீசிங்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்துட்டு இந்த கோவிட் டைமில் எவ்வளோ ப்ரிகாஷனாக இருக்கிறது. ஸோ என்னோட தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா இருக்கவங்க, சிஓபிடி இருக்கவங்க, ஐஎல்டி இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே பல்மரடி எரிமானா லங்ஸில் வந்து நீர் கோத்துட்ருக்குறது. லங்ஸில் நீர் கோத்துட்ருக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ப்ரிடாமினன்ட் காரணம் பார்த்தீங்கன்னா இல்லை நேசல் ஸ்ப்ரேல ரெண்டு மூணு வகை இருக்குங்க, அது இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கும், பட் வந்து லாங் டேர்மில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு தி ஷோ டாக் ஸ்டக். நான் கார்த்திகா பிரகாஷ். இந்த கோவிட் டைம்ல வந்துட்டு இந்த லங்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த பிரச்சனைகள் வந்து எதனால ஏற்படுது, அதற்கான தீர்வு என்ன, இதுக்கான நவீன சிகிச்சை முறை குறித்து நம்ம வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இஸ் டாக்டர் ராஜ்குமார் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல், பல்மனாலஜிஸ்ட். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். இந்த கோவிட் டைம்ல வந்துட்டு ஆக்சுவலி இந்த கோவிட் வந்து லங்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். எதனால டாக்டர் அதை அஃபெக்ட் பண்ணுறது? இல்லை, கோவிட்ன்றது ஒரு வைரஸ், அந்த வைரஸ் வந்து நம்ம நோஸ் வழியாக உள்ள போகுது. நோஸ் வழியாக உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நேசோஃபாரிங்ஸ், நோஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்த முதல்ல அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம உள்ளே போனவுடனே நம்ம ஃபஸ்ட்டு கார்கிள் பண்ணோம். கார்கிள் பண்ணாலே வெளிலேருந்து போயிட்டு வந்தோடனே ஒரு எக்ஸ்போஸ் ஆனோன்னு தெரிஞ்சவுடனே கார்கிள் பண்ணாலே பாதி இது வைரஸ் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். நம்ம யாரும் அதை பண்ணுறதே இல்லை. ஸோ அந்த ரிசர்வாயர், நேசோஃபரிங்ஸ்ன்ற இந்த ரிசர்வாயர்லேருந்து அப்படியே இந்த மூச்சுக்குழாக்கு உள்ளே டீப்பாக இறங்குது. இறங்கும் போது அந்த லங்ஸை ரணமாக்குது. ஸோ அந்த ரணமாக்கி படிப்படியாக அந்த ரணமாகி அந்த சளி சேர்ந்து அந்த லங்ஸ் கொஞ்சம் இறுக்கமாகி ஒரு நிமோனியா மாதிரி பல விதமான பிரச்சனைகளே கொடுக்குது. ஸோ இது ஸ்டெப் வைஸ் ப்ராசஸ். நம்ம சிம்பிளாக இருக்கும் போதே பார்த்தோம்னா அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப எளிது. கோவிட் டைம்ல ரொம்ப நாள் வீட்டில் இருந்துட்டு சடனாக வந்துட்டு ஒர்க் போகும்போது வந்துட்டு அந்த இழப்பெல்லாம் வருது இல்லை, அது எதனால வருது, அது எப்படி? இல்லை, இது ரெண்டு விஷயம் இருக்குங்க. கோவிட் மோது ஏற்படுற இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சுக்குழாய் ரணத்தினால வருது இறப்பு. கோவிட் முடிஞ்ச பிறகு சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஃபைப்ரோசிஸ் வந்துடுது, லங்ஸ் இறுக்கமாயிடுது. இறுக்கமாயிட்டதுனால அந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த ஆக்சிஜன் வந்து அந்த பிளட் வெசலுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அந்த ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளில வந்து அந்த சர்க்குலேஷன் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும். அது நடக்க மாட்டேங்குது. ஒன்று. ரெண்டாவது, ஆக்சிஜன் இஸ் த கரன்சி ஆஃப் த பாடி. ஸோ ஆக்சிஜன் வந்து நல்லா இருந்தால் தான், உடம்புல இருக்க எல்லா உறுப்பிலையும் ஆக்சிஜன் இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷனிங் நல்லாயிருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும் போது எல்லா உறுப்புமே ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்தாலே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, நடக்க முடியலன்னுவாங்க, சோர்ந்து சோர்ந்து போவாங்க. ஸோ அந்த எனர்ஜி ஆக்சிஜன் வந்து ஒழுங்காக சென்றடையாததுனால இருக்குது. ஸோ அந்த ஆக்சிஜன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அங்கே தான் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட் ரிச் ஃபுட், சத்தான பழங்கள், காய்கறிகள் இதை நிறைய சாப்பிட்ணும், புளிப்பில்லாத பழங்களை சாப்பிட்ணும், நிறைய பிராணாயமா மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இந்த லிம் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம், ஸோ வந்து கொஞ்சம் நடப்பழகிக்கணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஓவரால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடியும் இம்ப்ரூவ் ஆகும். இதை தான் நம்ம பண்ணணும். பண்ணோம்னா அப்படி ஆகாது. ரிகவரி மோது பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் ரிச் ஃபுட்டு, முன்னதே சொன்ன மாதிரி. அப்படின்னா என்னென்னா சிம்பிளாக சொல்கிறேங்க, ஒரு டெய்லி ஒரு பச்சைக்காரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஓகே, நிறைய கீரைகள் எடுத்துக்கணும். ஓகே, அண்ட் பப்பாளி பழ வகைகள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பப்பாளி, கொய்யாப்பழம் இது ரொம்ப நல்லது. நீங்கள் காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் மட்டும் இல்லை, பாவக்காய், சுண்டக்காய் இதிலலாம் ஆன்டி ஆக்சிடன்ட் ரிச் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடன்ட் சாப்பிட்றதுனால என்ன நல்லது அப்படின்னா, கெட்ட பொருட்கள், கெட்ட கழிவுகள் எல்லாமே அதை ஸ்கவேஞ்ச் பண்ணி அமைச்சிட்டு நல்ல பொருட்களை வர வச்சு அது இம்ப்ரூவைஸ் பண்ணுது. ஸோ த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி பெட்டர் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் இம்ப்ரூவ் ஆனது முன்னதே சொன்ன மாதிரி ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி பெட்டர் ஆச்சுன்னா ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஆர்கன்ஸ் வந்து பெட்டர் ஆகுது. ஸோ இதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு இந்த யூடியூப்ல வந்துட்டு இந்த பலூன் ஊதி இது பண்றது அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணலாமா? பலூன் எக்ஸசைஸ் ரொம்பவே நல்லதுங்க, பட் ஆனால் ஆக்டிவ் கோவிட் இருக்கும்போது பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா அப்போ வந்து மூச்சுக்குழா ரணமாக இருக்கும், ஏர்வே இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், அப்போ பண்ணவே கூடாது. கோவிட் சரியான பிறகு டாக்டர் வந்து இன்ஃபெக்ஷன்லாம் சரியாயிடுத்து சிஆர்பின்னு ஒரு பிளட் டெஸ்ட் சொல்லுவோம், அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிஆர்பி பிளட் டெஸ்ட்லாம் நார்மலாக இருக்குது ஆனால் லங்ஸ் மட்டும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அப்போ அந்த பிராணாயமாவோ
இல்லை வந்து இந்த பலூன் ஊதுறதோ இல்லை பால் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம், இது எது பண்ணாலும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. குழந்தைகளுக்கும் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வரும். சிம்பிளான அலர்ஜி, ரன்னிங் நோஸ் நீசிங்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து ஒரு ஆஸ்தமா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், பிராங்கியக்டிஸ்னு சொல்லி அட்வான்ஸ்டான ப்ராப்ளம்ஸ் இருக்க வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்குண்டான எக்ஸ்ரேவோ இல்லை ஸ்கேனோ எடுத்துகிட்டு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், 6 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைன்னா லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி என்ன காரணம் எதனால் வந்துச்சுன்னு நம்ம பார்த்து அதை சரி சரி பண்ணணுங்க. இந்த ஸ்மோக் பண்ணுறதுனால வந்துட்டு லங்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சுவாசிக்கிறவங்க பக்கத்தில் இருந்து சுவாசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை, ஆக்சுவலி இந்த பேசிவ் ஸ்மோக்கிங்னா ஆக்டிவ் ஸ்மோக்கிங் விட மோசமான விஷயங்கள். காரணம் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மோக், சைட் ஸ்ட்ரீம் ஸ்மோக்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாருனா அவர் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மோக்கை மட்டும்தான் பண்ணுறாரு, சைட் ஸ்ட்ரீம் ஸ்மோக் வந்து சைடில் இருக்கவங்களுக்கு தான். ஸோ அந்த சைட் ஸ்ட்ரீம் ஸ்மோக்கிங் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மோக்கை விட அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஸோ அவங்களுக்கு தான் கேன்சர் வர்றதுக்கோ இல்லை சிஓபிடி வர்றதுக்கான ரிஸ்க்கு ஆக்சுவலி அதிகம். ஸோ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதே தப்பு, அதோட ஸ்மோக் பண்ணுற ஃப்ரெண்டு கூட இருக்கிறது அதோட தப்பு. சார், இப்போ நுரையீரல் பாதிப்பு ஏற்படுதுன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் வந்துட்டு முதல்ல தென்படும்? இல்லை, நுரையீரல் பாதிப்பு ஜென்ரலைஸ்டாக பார்த்தீங்கன்னா முதல்ல இரும்பல் சளியில் ஆரம்பிக்கும், அப்படி தான் முதல்ல ஆரம்பிக்கும். இப்போ அலர்ஜி பிரச்சனையாக இருக்குதுன்னா ரன்னிங் நோஸ் நீசிங், தும்பல், மூக்கில் வர சளி, மூக்கடைப்பு இந்த மாதிரி ஆரம்பிக்கும். இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரியாக இருந்தால். லோவர் ரெஸ்பிரேட்டரி லங்ஸ் இன்வால்வ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இரும்பல் ஆரம்பிக்கும், ஃபஸ்ட்டு வரட்டு இரும்பல் ஆரம்பிக்கும், அதுக்கு பிறகு சளி வரும், அதுக்கு பிறகு லிட்டில் பிட் ஆஃப் மூச்சு திணறல் வரும், அப்புறம் நெஞ்சு இறுக்கம் வரும். இதுதான் காமன் சிம்டம்ங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை அதிகமாக ஜுரம் வரும், ஃபீவர் வரும். ஸோ இது ஸ்டெப் வைஸாக ப்ராசஸ் ஆகும். அகெயின் இது எந்த நோயின்றது பொறுத்து இருக்குது, ஒரு இன்ஃபெக்டிவ் ப்ராப்ளமா இல்லை அலர்ஜி ப்ராப்ளமா இல்லை இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளமா எந்த ப்ராப்ளம்னு பொறுத்து இருக்கு. இப்போ லங்ஸ் கேன்சர் வந்துட்டு வருதுன்னா அதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? சரி, லங் கேன்சர் வந்து வருதுன்னா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சிம்டம் காட்டுங்க. ஜென்ரலாக ஒரு லங் கேன்சர் வரவங்களுக்கு வரட்டிரும்பல், தொடர் வரட்டிரும்பல் வருதுங்க. பசி ரொம்ப குறைவாக இருக்குது, வெயிட் ரொம்ப குறைவாக இருக்குது, இது மோஸ்ட் காமனாக இருக்குது. சில பேருக்கு ஒரு மூச்சு இழுத்தா ஒரு மாதிரி வலியேச வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க ப்ரிடாமினாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து முதல்ல பார்க்கணும். அந்த எக்ஸ்ரேல சந்தேகம் இருந்துச்சுன்னா லோ டோஸ் ஸ்க்ரீனிங் சிடினும், கதிர்வீச்சு கம்மியாக இருக்கிற சிடி ஸ்க்ரீனிங் சிடி, அதை பண்ணோம்னா கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முன்னதே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை எவாலுவேட் பண்ணுறது, ட்ரீட் பண்ணுறது, க்யூர் பண்ணுறது எளிதுங்க. டாக்டர், இந்த கோவிட் டைமில் நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு, அது வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எதனால் வந்துட்டு இது ஸ்மெல் போகுது? இல்லை, கோவிட்ல நிறைய பேருக்கு வந்து அந்த நர்வ் எண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் பாதிப்படையுது. அந்த அந்த நோஸில் இருக்க நர்வ் எண்டிங்ஸ், ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸை பாதிப்படையுது. பட் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி வந்து ஒரு 3 வீக்ஸ், மேக்ஸிமம் 3 to 4 வீக்ஸ் நார்மலாக வந்துடுறாங்க. ஒரு சில பேர் மாதங்கள் தேவைப்படுது, பட் 3 to 4 வீக்ஸ் ப்ரிடாமினன்ட் நார்மலாக இருறாங்க. ஸோ அது கவலைப்படுறதுக்கு ஒரு விஷயமே இல்லைங்க. இப்போ இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு அதிகமாக அந்த நுரையீரல் பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுது, அவங்க வந்துட்டு எப்படி வந்து தற்காத்துக்கலாம் அவங்கள? இல்லை, ப்ரிடாமினன்ட்லி இந்த ஆசிட்ஸ், ஆல்கலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, அது வந்து ஒரு மூச்சுக்குழா ஃபுல்லாக ரணமாக்கிடுது. அந்த ரணமாயிட்டதுனால பல விதமான அலர்ஜி, ஃபஸ்ட்டு அலர்ஜியில் தான் ஆரம்பிக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது போய் டெபாசிட் ஆகிட்டு சிஓபிடின்னு சொல்லுவோம், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் ஆகுது. சில சமயம் ஒரு டைப் ஆஃப் ஐஎல்டியாகவும் ஆகுது. ஒரு ஐஎல்டினா இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசீஸ், லங்ஸ் ஒரு பஞ்சு மாதிரி இருக்கிற நுரையீரல் பார்த்திங்கன்னா கல் மாதிரி ஆகிடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த கெமிக்கல்ஸ்னால ஆகிறது உண்டு. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணணும், அவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்க் போடணும். இப்போ நம்ம போடுறத வந்து அவங்க ரெகுலராகவே மாஸ்க் போடணும். அந்த முடிஞ்சளவுக்கு அந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர் குறைக்க முடியும் அவங்களால. ஒன்று, 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்க லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அவங்க லங் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கா இல்லையா அப்படின்னு. குறைவாக இருக்குன்னா அதுக்குண்டான விஷயங்கள் லைக் மருந்துகள், இல்லை வந்து வேறு ஏதாவது இன்ஹேலர்ஸ் தேவைப்பட்டு அதை யூஸ் பண்ணிக்கணும், மூச்சு பயிற்சி ரெகுலராக பண்ணணும், சத்துல உணவை சாப்பிட்ணும், பிராணாயாமம் பண்ணணும், இதெல்லாம் வந்து பண்ணோம்னா இதை வந்து நல்லாவே குறைக்கலாம். இந்த ஆஸ்துமா அந்த வீசிங்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்துட்டு இந்த கோவிட் டைமில் எவ்வளோ ப்ரிகாஷனாக இருக்கணும் டாக்டர்? சி, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். ஸோ என்னோட தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஷண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்துமா இருக்கவங்க, சிஓபிடி இருக்கவங்க, ஐஎல்டி இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே கோவிட் வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பயம் வந்துடுது. ஸோ வந்து நம்ம சிக்கான என்ன பண்ணுறது, அவ்வளோதான் போல், அம்மா இப்படி ஆடுவாங்க, அப்பா இப்படி ஆடுவாங்கன்னு. பட் உண்மை என்ன தெரியுங்களா, இவங்க யாருமே பெருசாக சிக்காகலை. காரணம் அந்த ஒழுக்கம், தேர் வெரி டிசிப்ளின்ட். ஒழுங்காக மாஸ்க் போட்டிருந்தாங்க, ஒழுங்காக 2 வேளை கார்கிள் பண்ணாங்க கல்லுப்பு போட்டு வெந்நீரில், ஒழுங்காக கொடுக்க வேண்டிய மருந்துகளை ஒழுங்காக சாப்பிட்டாங்க, எல்லாரும் தடுப்பூசி 2 தடுப்பூசி மோட கவர்மெண்ட் எப்போ சொன்னாங்களோ அப்பயே போட்டுக்கிட்டாங்க. 2 மாதத்துக்குள்ள 3 மாதத்துக்கு செக்கப் வந்தாங்க, நேராக வந்தாங்க, இல்லை டெலிகன்சல்டேஷன் பண்ணாங்க, பட் வந்தாங்க.
ஸோ இந்த டிசிப்ளின் தாங்க. அந்த டிசிப்ளினாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட் யூ கால் அட் ரிஸ்க் பீப்புள், அவங்க யாருமே ரிஸ்கில் இல்லைங்க. அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஹூமை இன்னும் அவங்க யாரும் அட்மிட்டும் ஆக தேவை, முக்கால்வாசி பேருக்கு தேவைப்படல, யாரும் ஐசியூலையும் இல்லை, டெத்தும் வெரி ஃபியூ, ரொம்ப ரொம்ப குறைவு. சப்போஸ் இவங்க அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க? ஓகே, சி அந்த ஒருவேளை அஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூச்சுக்குழாய் சுருக்கம் இருக்குது, மூச்சுக்குழாய் சுருக்கத்தை நம்ம நெபுலைசர் மூலியமாக கொடுத்த பிறகு அது கொஞ்சம் ஸ்டீராய்டெலாம் கொடுத்த பிறகு விதிவடைஞ்சிருது, அவங்க தே ஆர் டூயிங் வெல், குவைட் வெல். ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிச்சது? ஐஎல்டி, முன்னாடி சொன்ன மாதிரி இறுக்கமான நுரையீரல் நோய். அவங்க ஆல்ரெடி இறுகி போன நுரையீரலில் இந்த கோவிட் வந்த பிறகு இன்னுமே ஃபர்தராக இறுகி போயிடுது. ஸோ அங்கே தான் அந்த லாங் கோவிட்னு சொல்லுவோம், நீண்ட நாட்கள் வென்டிலேட்டரில் இருக்கவங்களோ இல்லை நீண்ட நாட்கள் ஐசியூவில் இருக்கவங்க, நீண்ட நாட்கள் ஆக்சிஜனில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த டைப் ஆஃப் பீப்புள் தான். அவங்க என்ன தான் ஒழுக்கமாக இருந்த பிறகுமே அவங்க அந்த ஐஎல்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு சிவியராக கோவிட் வந்ததுனால அவங்க லாங் டேர்மாக ஆக்சிஜனில் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஸோ இந்த சப்செட் ஆஃப் பீப்புள், சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. பலவிதமான மருந்துகளை மாற்றி கொடுத்து அந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு, அந்த மூச்சுக்குழாய் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, அந்த ரணத்தை குறைக்கிறதுக்கு பலவிதமான மருந்துகள் கொடுத்து படிப்படியாக ஆக்சிஜன் வந்து படிப்படியாக குறைச்சி அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அங்கே மருந்துகள் மட்டும் இல்லை, எங்களோட ஃபிசியோதெரப்பி டீம் வந்து பிளேட் அ ஹியூஜ் ரோல். அந்த ரீஹாபிலிட்டேஷனுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க, அந்த மூச்சு பயிற்சி இம்ப்ரூவ் பண்ணாங்க, அந்த எல்லா விதமான ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் பண்ணாங்க. அதனால தான் அந்த லாங் கோவிட் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ப்ரிடாமினன்ட்லி த பேக்ரவுண்ட் ஆஃப் ஐஎல்டி சிஓபிடி தே ஆல் டிட் வெல்லுங்க ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இந்த கோவிட் டைமில் வந்துட்டு நிறைய வார்த்தைகள் வந்துட்டு பரிச்சயமாக இருந்தது, அந்த பல்மினரி எடிமா, சிடின்ற வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ஒரு இதுதான் வந்துட்டு இந்த வென்டிலேட்டருன்றது வந்துட்டு அதிகமாக கேட்டிருக்கோம். இந்த வென்டிலேட்டருக்குள்ளே போனாலே வந்துட்டு நிறைய பேர் இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் நிறைய பேரோட உயிரையும் வந்து காப்பாற்றியிருக்கு. இந்த வென்டிலேட்டர்னா என்ன சார்? அருமையான கேள்வி. நீங்கள் ஆரம்பித்த முதல் விஷயத்துக்கு போனேன், பல்மினரி எடிமானா லங்ஸில் வந்து நீர் கோத்துட்ருக்கிறது. லங்ஸில் நீர் கோத்துட்ருக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ப்ரிடாமினன்ட் காரணம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயில் ஆனால் லங்ஸில் நீர் கொத்துக்கும், கிட்னி ஃபெயில் ஆனால் லங்ஸில் நீர் கொத்துக்கும், இது ரெண்டு தான் ப்ரிடாமினன்ட். ஸோ அந்த நீர் எடுக்கிறதுக்கு மருந்து கொடுத்தோம்னா அந்த லங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். கோவிட்ல ஏற்பட்டது வந்து நான் கார்டியோஜெனிக் பல்மினரி எடிமா, அப்படின்னா ARDS. ஓகே, அது வந்து ரணத்தோட நீர் கொத்துக்கிறது. ஸோ ரணம் குறைஞ்சாதான் அந்த நீரும் குறையும். ஸோ ரணத்தை படிப்படியாக குறைக்கணும். இதோட கண்டினியூஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த வென்டிலேஷன் அப்படின்றது. ஒரு சிவியரான கோவிட் பேஷண்ட், இந்த ரணம் அதிகமாக இருக்க கோவிட் பேஷண்ட்ஸ் லங்ஸ் இறுகி போயிடுது. அந்த இறுக்கமான லங்ஸில் வந்து ஆக்சிஜன் உள்ளே போய் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளில வரணும், இது நார்மலாக நடக்கணும், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், முதல்ல ஹை ஃப்ளோ, முதல்ல சாதாரண ஆக்சிஜன் வைக்கிறோம். சாதாரண ஆக்சிஜன் ஒரு மாஸ்கில் வைக்கும் போது அது போகுது. சில சமயம் லங்ஸ் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதுனால அந்த ஆக்சிஜன் போக மாட்டேங்குது. அப்போது அந்த ஆக்சிஜன் கூட ஒரு ப்ரெஷரை சேர்த்து கொடுக்குறோம், தட் இஸ் கால் ஹை ஃப்ளோ நேசல் கேனலா அப்படின்னு. மூக்கில் ஒரு ஆக்சிஜன் வைப்போம், அதுக்கு சின்ன ஒரு ப்ரெஷர் கொடுப்போம். ரொம்ப இறுக்கமாக இருக்கும் போது அதுவும் போகிறதில்லை. அப்போ என்ன பண்ணுறோம், நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் அப்படின்னு பண்ணுறோம். அப்போன்னா ஒரு பெரிய மாஸ்க்கை மேலே வைக்கிறோம், அந்த பெரிய மாஸ்கில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகப்படுத்துகிறோம், அந்த ஆக்சிஜனே ஒரு அதிகமான ப்ரெஷரோடு உள்ளே போகுது. முக்கால்வாசி பேஷண்ட்ஸ் வந்து அந்த நான் இன்வேசிவ் வென்டிலேஷனில் அருமையாக வெளில வந்துடுவாங்க. ஒரு ஒரு 10% ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க நான் சொன்ன இந்த ஆக்சிஜன் ஹை ஃப்ளோ நேசல் கேனல்லாம் நான் இன்வேசிவ் வென்டிலேட்டர் எதிலையுமே அவங்களுக்கு சரியாக மாட்டேங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ இன்வேசிவ் வென்டிலேஷன் அப்படின்னா வாய் வழியாக ஒரு எண்டோட்ரிக்கில் டியூபை போட்டு அதை வென்டிலேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷினில் கனெக்ட் பண்ணுறது. வென்டிலேட்டர் என்ன பண்ணுது, நம்ம நார்மலாக நம்ம லங்ஸ் என்ன பண்ணுதோ, கடவுள் என்ன பண்ண வைக்கிறாரோ அதை மிஷின் பண்ணுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் பிரெத்தை ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம செட் பண்ணுறத அது கொடுக்குது. ஸோ ஒரு தவறான கருத்து இருக்குது, இது மாதிரி வந்து வென்டிலேட்டர் போட்டாலே கோவிட் பேஷண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வீட்டிலலாம் சொல்லி வச்சுருங்க, சொந்தக்காரங்களாம் வர வச்சுருங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப தவறான கருத்து, அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்மை என்னென்னா நான் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன், ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% or 60% ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் தே வாக்ட் பேக் ஹோம், அவங்க நடந்து போயிருக்காங்க. ஓகே, வென்டிலேட்டர் இருந்து வெளியே எடுக்க முடிஞ்சது உண்மை, அவங்க சரியானது உண்மை, இன்றைக்கி திரும்பி நடந்துட்டுருக்கிற இந்த பிளானெட்டில் நடந்துட்டுருக்கிறதும் உண்மை. ஸோ அந்த தவறான கருத்தை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணும். ஸோ வென்டிலேட்டர் என்ன பண்ணுது, அந்த மிஷின் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மிஷின் வந்து அந்த பிரெத்தை கொடுக்கறதுனால வி ஆர் ஜஸ்ட் பையிங் டைம் ஃபார் த லங்ஸ் டு ஹீல் பை மெடிசன்ஸ்.
ஸோ மெடிக்கேஷன் கொடுத்து கொடுத்து அந்த மூச்சுக்குழாய் ரணம் குறையுது, அந்த இறுக்கம் குறையுது, அந்த இன்ஃபெக்ஷன் குறையுது, அந்த கிளாட் இருந்தால் அது குறையுது. ஸோ அந்த அந்த மெடிசன்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும்போது அந்த கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம், லெட்ஸ் வீக்கோ இல்லை 10 டேஸோ 2 வீக்ஸோ அந்த டைமில் அந்த மிஷின் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதுதான் உண்மையே தவிர வென்டிலேட்டர் இஸ் டெஃபினெட்லி நாட் தி எண்ட் ஆஃப் த ரோடு. இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், சரிங்களா? ஸோ வென்டிலேட்டர் முடித்த உடனே நம்ம அகெயின் வென்டிலேட்டர் டக்கு நீங்கள் நினச்ச மாதிரி எடுக்க முடியாது. வென்டிலேட்டரில் எப்படி நம்ம படிப்படியாக ஏற்றணுமோ அதே மாதிரி படிப்படியாக தான் இறக்க முடியும். ஸோ பீடிங் ட்ரையல்ஸ் கொடுப்போம், ப்ரெஷர் மயக்க மருந்தை கம்மி பண்ணுவோம், ப்ரெஷரை கம்மி பண்ணுவோம், அதுக்கப்புறம் திருப்பி இந்த என்ஐவின்னு சொல்லக்கூடிய இந்த மாஸ்க்கை வைப்போம், திருப்பி இந்த ஹை ஃப்ளோ நெசல் கேன்லாம் வைப்போம், திருப்பி ஆக்சிஜன் வைப்போம். அப்படி தான் இந்த கோவிட் வேவ் மாதிரி தாங்க, இப்படி ஏறும் இறங்கும். ஸோ எவ்ரி திங் ஃபாலோ ஹேவ்ஸ் டு ஃபாலோ எ ப்ராசஸ் அந்த திங். ஓகே டாக்டர், இப்போ நிறைய நேசல் ஸ்ப்ரேஸ் எல்லாம் வந்திருக்கு, ரொம்ப மூச்சு வாங்குறவங்கலாம் வந்துட்டு இந்த வீட்லேயே இந்த நேசல் ஸ்ப்ரேஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, அது நல்லது ஆக்சுவலாக? இல்லை, நேசல் ஸ்ப்ரேல ரெண்டு மூணு வகை இருக்குங்க. நேசல் டீகன்ஜெஷன் ஸ்ப்ரே, மூக்கு அடைப்பாக இருக்குது, நேசல் டீகன்ஜெஷன்ஸ், சில நேசோ கிளியர், சில நேசல் டீகன்ஜெஷன்ஸ்னு இருக்கேன், அது வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கும், பட் வந்து லாங் டேர்மில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. இரண்டு, சலைன் ஸ்ப்ரேஸ், ஓகே, நேசல் நோஸ் ட்ரை ஆகுது, ஒரு சீ சால்ட்டே ஸ்ப்ரே மாதிரி இருக்குது, அதில் ஒன்றும் பெரிய கெடுதி இல்லை, ஓகே, சீ சால்ட் ஸ்ப்ரே கிளியராக இருக்கும். தேர்ட் திங் வந்து ஸ்டீராய்டு ஸ்ப்ரேஸ், சைனோசைட்டிஸு பல விஷயங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ஸ்டீராய்ட் ஸ்ப்ரேஸ் கொடுப்பாங்க, அதை வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் யூஸ் பண்ணும், லெட்ஸே 10 டேஸ் ஒரு 2 வீக்ஸ் ஒரு மேக்ஸிமம் 3 வீக்ஸ். லாங் டேர்மாக அதை யூஸ் பண்ணுறது அறவே தவிர்க்கணும், ஸோ பண்ணவே கூடாது. லாங் டேர்மாக யூஸ் பண்ணோம்னா என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? லாங் டேர்மாக அந்த ஸ்டீராய்ட் ஸ்ப்ரேஸை யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இன்ஃபெக்ஷன் வருது, முக்கியமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். நீங்கள் போன வேவில் பார்த்தீங்கன்னா அந்த மியூகார்மைகோசிஸ் அதெல்லாம் பேசப்பட்டது, அது பிளாக் ஃபங்கஸ்லாம் பேசப்பட்டது. ஏன் இது வருது? இன்அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் ஸ்டீராய்ட். ஸ்டீராய்டை வந்து தேவையில்லாமல் அதிகப்படியாக அதிக நேரம் யூஸ் பண்ணும்போது அவங்க எதிர்ப்பு சக்தி குறையும் போது டயபிட்டிஸ், அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் ஏற்படும் போது அது கூட இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் எல்லாம் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த கரும்புஞ்சை மியூகார்மைகோசிஸ் பண்ணுது. அண்ட் மியூகார்மைகோசிஸ் வந்து ரொம்பவே உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம், அதுக்கு பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும், மூளையை பாதிக்கும், மூக்கை பாதிக்கும், சுற்றி இருக்க கண்ணை பாதிக்கும், எல்லாமே பண்ணும். ஸோ இது நம்ம டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணும். ஸ்டீராய்ட் ஸ்ப்ரேஸ் டாக்டரோட அறிவுரை இல்லாமல் அவங்களா எடுத்துக்கவே கூடாது, அப்படி எடுத்தாலுமே வந்து ஒன்லி ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இந்த கோவிடை தவிர்த்து வேற ஏதாவது பாக்டீரியா வந்துட்டு லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா? ரொம்ப அருமைங்க. இப்போ இந்த கோவிட் டைமில் கோவிடை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். ஆக்சுவலி பல விஷயங்கள் இருக்கு, நம்மளோட சிம்பிள் ஃப்ளூ எடுத்துக்கோங்களேன், அந்த ஃப்ளூவில் வந்து அவ்வளோ டெத் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஒரு சிஓபிடி இருக்கவங்க, எல்லா நீங்கள் மற்ற டிசீஸ் பற்றி கேட்டீங்க, ஆஸ்துமா, சிஓபிடி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃப்ளூ வேக்சின் எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும். அதையே நம்ம பாப்புலேஷன் எடுக்கவே மாட்டாங்க, ஒன்று. ரெண்டாவது பாக்டீரியல், நிறைய பாக்டீரியா இருக்குது, அந்த நிமோனியாஸ் வருது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு இரும்பல் சளி மஞ்சளாக இருக்குது பச்சையாக இருக்குது அப்படின்னா பக்கத்து டாக்டர் போயிட்டு எதுக்குங்க சளி மஞ்சளாக இருக்குது பச்சையாக இருக்குது அப்படின்னு ஒரு சாதாரண எக்ஸ்ரேவோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அது பண்ணணும். மூணாவது, நம்ம வந்து டிபி எண்டமிக் கண்ட்ரி, எவ்வளோ பேர் டிபியில் இறக்குறாங்க நம்ம ஆக்சுவலி நம்ம நிறைய பேருக்கு அது தெரியக்கூட மாட்டேங்குது. நம்ம இன்னைக்கு போடுற மாஸ்கை நம்ம ஒரு கண்டினியூஸாக முன்னாடி போட்டிருந்தோம்னா இவ்வளோ டிபி அஃபெக்டாக இருக்காது, இவ்வளோ டிபி இறப்பும் ஏற்பட்டிருக்காது. அந்த நம்ம இந்த கோவிட் முடிஞ்ச பிறகு கூட இந்த மாஸ்க்கை மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அட்லீஸ்ட் இந்த டிபிஸ் பெர்ஸ்பெக்டிவ், நமக்கு டிபி இருக்கா, நமக்கு இரும்பல் இருக்கா, சளி இருக்கா, கவர்மெண்ட் எவ்வளோ அருமையான ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறாங்க, போயிட்டு பக்கத்தில் இருக்க சென்டர்ஸில் போயிட்டு ஒரு சளி டெஸ்ட் பண்ணோம்னா டிபி இருக்கா இல்லையா தெரிஞ்சிருப்போது, ஒரு சின்ன எக்ஸ்ரே படம் எடுக்க போகிறாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணு, நாலாவது ஃபங்கஸ், முன்னாடி சொன்ன மாதிரி கரும்புஞ்சையை விட்டுருங்க. சாதாரண ஃபங்கஸ் தான் மீன் பண்ணுறது, இதோட பாதிப்பு குறைவாக இருக்குது ஃபங்கஸ், லைக் ஒரு ஆஸ்பர்ஜிலஸோ கேண்டிடாவோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? வெளியில் எங்கேயும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க ஏசியை க்ளீன் பண்ணாமல் இருந்தால் இருக்குது, நம்ம வீட்டில் வந்து ஒரு புறாவோ இல்லை மற்ற ஒரு ஒரு டாக் வீட்டில் படுத்தா அந்த ஃபர் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகுது, க்ளீன் பண்ணாத ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம வாட்டர் டேப்பு, பிளான்ஸு, ஜாடிகள், கார்பெட்ஸு, இந்த கர்டென்ஸு இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் இங்கே தான் ஃபங்கஸ் வருது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி இந்த கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து 7 நாளோ இல்லை 10 நாளோ மேக்ஸிமம் இருக்க போகுது, ஆனால் ஃபங்கஸ் அந்த ரூம்லேயே பல மாதங்கள், இன்ஃபேக்ட் சில இடத்துல பல ஆண்டுகள் கூட இருக்குது. ஸோ இது மச் மோர் டேஞ்சரஸ். ஃபங்கஸ் வெறும் லங்ஸை மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்தையும் அஃபெக்ட் பண்ணும், பிரெயின் அஃபெக்ட் பண்ணலாம், எல்லா இடத்தையும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் மச் மோர் டேஞ்சரஸ், நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.
கோவிட் பத்தி பேசி மற்ற விஷயத்தை மறந்துடக்கூடாது. டாக்டர், இப்போ நுரையீரலை வந்துட்டு வீட்டில இருந்தே எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிறது, அதுக்கான லாஸ்ட் மெசேஜ் ஒன்று நேயர்களுக்கு சொல்லியிருக்கேன். நுரையீரல் சார்ந்த பாதிப்புகள், அதுக்கான தீர்வு, நவீன சிகிச்சை முறைகள்லாம் வந்துட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி.